எந்த ஒரு நிறுவனத்திலையும் எந்த அளவுக்கு லஞ்சம் புறையோடி இருக்கோ அதே அளவு இங்கேயும் லஞ்சம் புறையோடி இருக்கு. எந்தெந்த லெவலில் புறையோடி இருக்குன்னா, அடிப்படை கேமரா ஸ்டாண்டில் தொடங்கி, விஷுவல் மீடியானா கேமரா ஸ்டாண்டில் தொடங்கி, அல்டிமேட்டில் உள்ள அந்த ரன் டவுன் டிசைட் பண்ணுற ஆள் வரையும் நான் சொல்கிறது எல்லாருக்குமே கிடையாது. எல்லாருமே அப்படி இருப்பாங்கன்னு சொல்கிற லஞ்சம் இருக்குது. நான் உண்மையிலே சொல்கிறேன், மக்கள் எந்த ஒரு நியூஸ் பிரசன்டரை விடவும், எந்த ஒரு செய்தியாளரை விடவும், எந்த ஒரு நெறியாளரை விடவும் மிக புத்திசாலி. ஓகே, உன்னுடைய நீ போடுற ஒரு நியூஸை வந்துட்டு பாமரன் மட்டும் பார்க்குறதில்ல, மிகச்சிறந்த அறிவாளியும் பார்த்துட்ருப்பான். நம்ம டிவியில் வர்றதுனால நம்ம நினச்சிப்போம் நம்ம பெரிய புத்திசாலி, நம்ம சொல்கிறதெல்லாம் இந்த தமிழ்நாடு இந்த உலகம்லாம் அப்படிலாம் கிடையாது. உன்னை விட உன்னுடைய வியூவர்ஸ் மிகச்சிறந்த புத்திசாலி. மேபி ஒரு சிறு கூட்டம் இருக்கலாம். இப்போ திமுகவில் நான் வந்து திமுக சேனலுக்கு நான் வேலை செய்கிறேன் அப்படின்னா மொத்தமாக நான் தன்னை திமுக காரணமாக மாற்றிக்கிறது, இல்லைனா வந்து மொத்தமாக தன்னை அதிமுக காரணமாக மாற்றிக்கிறது, இல்லை மொத்தமாக தன்னை பிஜேபி காரணமாக மாற்றிக்கிறதுன்றது உன்னுடைய ஸ்கோப்பை நீயே குறைச்சிக்கிறேன்னு தான் அர்த்தம். காசு கொடுத்து பேச வைக்கிறாங்க, கண்டிப்பாக பேச வைக்கிறாங்க. அது எல்லா இடத்துலையுமே எல்லா நான் வந்து இவங்க பண்ணல இவங்க பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி எல்லா கட்சிகளுமே காசு கொடுத்து பேசுவதற்கு ஆளை வச்சுருக்காங்க, இல்லைனா ஆளை தேடிட்டு இருக்காங்க. இல்லை ஆளுன்றதை தாண்டி ஜேர்னலிஸ்ட்டை காசு கொடுத்து பேச வச்சுருக்காங்களா? ஆளுன்னு நான் சொல்கிறது வந்து ஸோ கால்டு ஜேர்னலிஸ்ட்டை பேச வச்சு தான் இருக்கிறாங்க. அரசியல் அமைப்புகளால் நடத்தப்படும் தொலைக்காட்சியில் ஒர்க் பண்ணுற சிலருக்கு தேர்தல் அப்படின்னும் போது அது வந்து அது புனான்சா. நீங்கள் வந்துட்டு ஒரு செய்தியாளர் அந்த அந்த மாவட்டத்துக்கு போனே தான் போக வேண்டி தான், அந்த மாவட்ட செயலாளர்கள் எல்லாத்தையும் பார்த்துப்பார். கர்ச்சிஃப்லேருந்து சாப்பாடுலேருந்து எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துருவாரு, எல்லாமே பண்ணிவிடுவாங்க. அது வந்து அவங்களுக்கு புனான்சா. இதே தான் இங்கேயும் வந்திருக்குது. அந்த 10 மாதமோ இல்லை 1 வருஷமோ அந்த எலெக்ஷனுக்குள்ளே நீ வந்து என்ன இது பண்ண முடியுமோ பண்ணிக்க, சம்பாதிச்சிக்கணும். வணக்கம் சார். வணக்கம் அருண். இன்றைக்கு ஊடகத்துறையை பற்றி பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன். பேசிக்காக ஊடகம் அப்படின்றத இன்றைக்கி நிறைய பேர் வந்து ஊடக அறம், ஊடகம் வந்து ஒரு புனிதமான ஒரு தளம், இந்த மாதிரி கருத்து சுதந்திரம் இந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்க பார்க்குறோம். ஊடகம் அப்படின்றது உங்களுடைய பார்வையில் அது வந்து ஒரு அறம் சார்ந்ததா, இல்லை மக்கள் நலன் சார்ந்ததா, இல்லை ஒரு பிஸ்னஸா? ஆக்சுவலாக இதை வந்து அதாவது சொல்லுவாங்களே எக்ஸ்பெக்டேஷன் ரியாலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா? எக்ஸ்பெக்டேஷன் போட்டு ரஜினிகாந்த் போடுவாங்க, ரியாலிட்டின் போது வடிவேலு போடுவாங்க. அதுதான் நம்ம சொல்ல முடியும். இப்போ டெக்னிக்கலி ஸ்பீக்கிங் இது வந்து ஒரு 4ஆம் தூண் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஏன் 4ஆம் தூண் அப்படின்போது உங்களுக்கு வந்து எக்ஸிக்யூட்டிவ், லெஜிஸ்லேட்டிவ் அண்ட் ஜுடிஷியரி இந்த மூணும் வந்து தப்பு பண்ணும்போது 4ஆவது தூணான மீடியா வந்து குரல் கொடுக்கும். அது இல்லாமல் இது வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்துடைய இந்தியன் கான்ஸ்டியூஷனை வாட்ச் டாக் அப்படின்லாம் இதை குளோரிஃபை பண்ணுறாங்க. ஆனால் அட் த எண்ட் ஆஃப் தி டே இது வந்து முழுக்க முழுக்க ஒரு வர்த்தகம், இது முழுக்க முழுக்க வியாபாரம். ஏன்னா இதில் யாருமே வந்து சேரிட்டிக்காக பிஸ்னஸ் பண்ணல. பிஸ்னஸ்ன்னு வரும்போது உனக்கு வந்து மணி ப்ரைமரியாக இருக்குது. ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இன்றைக்கி எல்லா அது வந்து என்டர்டெயின்மெண்ட் சேனலாக இருக்கட்டும், நியூஸ் சேனலாக இருக்கட்டும், நியூஸ் பேப்பராக இருக்கட்டும், மேகசீனாக இருக்கட்டும், அது ஆன்மீகமாக இருக்கட்டும், எல்லாமே இங்கே வந்து வர்த்தகத்தை மையப்படுத்தி தான் நடக்குது. ஒழிஞ்சு இதை இது மீடியா இது வந்து ஒரு ஒரு பெரிய புனிதமான இடம் அப்படின்லாம் சொல்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இது பியூர்லி வர்த்தகம் தான். அந்த வர்த்தகத்தை நான் எப்படி பண்ணுறேன், எந்த அளவுக்கு எனக்கு சக்ஸஸ்ஃபுல் பணமாக்குறேன் அப்படின்றது தான் இந்த கேள்வி சொல்லுச்சு. ஸோ அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் ஒரு பக்கம் ஒன்றா இருக்குது, ஆனால் இது வர்த்தகம் தான் வந்து அட் த எண்ட் ஆஃப் த டே இது வர்த்தகம் தான். அதே நேரத்தில் ஆனால் இங்கே வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இண்டிவிஜுவல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கணும் அப்படின்றது எதிர்பார்ப்பு. இது வர்த்தகம் வந்தாலும் யாரை நோக்கியதாக இருக்கு, இது அல்டிமேட் கன்சியூமர் வந்து மக்கள். அந்த மக்களுக்கு வந்து இப்போ ஒரு ஒரு செய்தியாளர் வந்து இந்த என்னுடைய நிறுவனத்தை பயன்படுத்துகிறார், ஆனால் அவர் யாருக்கு ஆன்சரபிள்? மக்களுக்கு தான் ஆன்சரபிள். இந்த அடிப்படை அறம் இங்கே இருக்குதா அப்படின்னு பார்த்தா அதுவும் கிடையாது. இதுதான் வந்து உண்மையாக இருக்குது. ஆனால் எதிர்பார்ப்பு என்னென்னா, குறைந்தபட்சம் நான் வந்து மக்களுக்காக மக்களுக்கு வந்து, ஏன்னா இது வந்து இறுதியாக முடிவெடுக்க பண்ணுற மக்களின் முடிவெடுக்கும் திறனை டிசைட் பண்ணுற ஒரு ஃபேக்டர். அப்போது அந்த இடத்துல குறைந்தபட்சம் நான் என்ன எதிர்பார்க்கணுன்னா, ஓகே நான் இந்த நிறுவனத்தை பயன்படுத்திக்கிறேன், பயன்படுத்திட்டு யாருக்கு நான் ஒர்க் பண்ணுறேன்னா மக்களுக்கு ஒர்க் பண்ணுறேன் அப்படின்றது தான் குறைந்தபட்ச எதிர்பார்ப்பு. அதுவும் கூட இன்றைக்கி இல்லாமல் வந்து முழுக்க முழுக்க இது வர்த்தகமாக தான் செயல்படுறது என்னோடய கருத்து. கரப்ஷன் அப்படின்ற விஷயம் ஊடகத்துறையில் இருக்கா?
இது என்ன இது என்ன புதுசாக கேட்குறேன், நீ பார்த்தது இல்லையா? இல்லை இருக்குது. நான் சொல்கிறது எப்படின்னா, இப்போது ஒரு ஃபீல்டுக்கு நம்ம போகிறோம், கேமராமேன்லேருந்து ரிப்போர்ட்லேருந்து நம்ம காசு வாங்குறத பார்க்குறோமோ, அது கவர் வாங்குறது, காசு வாங்குறதுல கவர் வாங்குறது, அது சாப்பாடு போகிறதா இருக்கலாம், பல அரசியல் கட்சிகள் அதை பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஃபீல்டில் வேலை பார்க்குறவங்கள தாண்டி இப்போது வந்து ஒரு அதாவது அரசு துறைகளை தொடங்கி தனியார் துறைகளை தொடங்கி எந்த ஒரு நிறுவனத்திலையும் எந்த அளவுக்கு லஞ்சம் புறையோடி இருக்கோ அதே அளவு இங்கேயும் லஞ்சம் புறையோடி இருக்குது. எந்தெந்த லெவலில் புறையோடி இருக்குன்னா, அது வந்து நீ சொன்ன மாதிரி கவர் லெவலில் 500 ரூபாய், 1000 ரூபாய், 2000 ரூபாய் லெவலில் ஆரம்பித்து, செகண்ட் வந்து இப்போ நான் வந்து எல்லாரையும் சொல்ல முடியாது, எல்லாரையும் சொல்லணும்னா அது வந்து ரொம்ப அபத்தம். ரொம்ப கம்மியாக சம்பளம் வாங்கிட்டு நான் ஒரு நேர்மையாக இருக்கிற எக்கச்சக்கமான ரிப்போர்ட்டர்ஸ் இருக்காங்க, அன்றைக்கி பெட்ரோல் கூட காசு இருக்காது. அதே நேரத்தில் அவன் வந்துட்டு காசு வாங்க மாட்டான், எல்லாருமே வாங்குகிற இடத்துல எனக்கு காசு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற ரிப்போர்ட்டர்ஸ் இருக்காங்க. அவங்க அதிக எண்ணிக்கையில் கூட இருக்கலாம், அது இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் மற்ற துறையில் இருக்க மாதிரியே இங்கே லஞ்சம் ரொம்ப புறையோடி போய் தான் இருக்குது. ஒன்று வந்து அது நீங்கள் சொன்ன மாதிரி கவர் ரேஞ்சில், கீழ் மட்டத்தில், மிடில் மட்டத்தில் இப்போ ரொம்ப சீனியர் ரிப்போர்ட்டர்ஸு, செக்ரட்டரியேட் பார்க்குறவங்க, இல்லை மினிஸ்டர்ஸ் கூட தொடர்பில் இருக்கவங்க வேலை முடிச்சு கொடுக்குறது, டிரான்ஸ்ஃபரில் ஆரம்பித்து, அது டீச்சர்லேருந்து டீச்சருடைய டிரான்ஸ்ஃபரில் ஆரம்பித்து மெடிக்கல் காலேஜ் சீட்டு வாங்குறது, அந்த லெவலையும் இங்கே வந்து லஞ்சம் இருக்குது. அதுக்கு அடுத்தது வந்துட்டு பெரிய லெவலில் இப்போ ஒரு சேனலோடைய எடிட்டர் அப்படின்னும் போது அந்த லெவல்லையும் லஞ்சம் இருக்குது. அவங்களுக்கு வந்துட்டு ஒரு ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு அரசியல் ஒரு ஒரு முக்கியமான அரசியல் தலைவருக்கு தன் மகளுக்கு வந்து ஒரு முக்கிய செய்தித்தாளில் இருக்கிற ஒரு எடிட்டர் வந்து ஒரு பத்திரிகை கொடுக்குறாரு, கல்யாணத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பத்திரிகை கொடுக்குறாரு. அந்த கல்யாணத்துக்கு போகிறவங்க சும்மா போகல, 25 லட்சம் ரூபாய்க்கு வைர நெக்லஸ் பரிசாக கொடுக்குறாங்க. அடுத்து அவர் வந்து ஒரு முக்கியமான நாளிதழுடைய செய்தி ஆசிரியர், அப்புறம் எப்படி அவர் அவங்கள பற்றி தப்பாக செய்தி எழுத அலோவ் பண்ணுவார்? 25 லட்சம் ரூபாய் நெக்லஸ் வைரத்தில் வரும்போது எப்படி பண்ணுவார்? ஸோ அதை இது அடிப்படை கேமரா ஸ்டண்டில் தொடங்கி, விஷுவல் மீடியானா கேமரா ஸ்டண்டில் தொடங்கி அல்டிமேட்டில் உள்ள அந்த ரன் டவுன் டிசைட் பண்ணுற ஆள் வரையும், நான் சொல்கிறது எல்லாருக்குமே கிடையாது, எல்லாருமே அப்படி இருப்பாங்கன்னு சொல்கிற லஞ்சம் இருக்குது, அதை நம்ம வந்து ஒத்துக்கிட்டே ஆகணும். அடுத்ததாக ஒரு சேனல் வந்து ஒரு தனிநபரை இல்லை ஒரு தனிநபருடைய முகத்தை முன்னிலைப்படுத்தி பிரபலப்படுத்தி அதன் மூலயமா என்ன சொல்றது, ஒரு வியூவர்ஸை கொண்டு வரதா இருக்கலாம், இல்லை ஒரு பிஸ்னஸ்க்காக அந்த முகத்தை பயன்படுத்துறது, இல்லை எப்படி அந்த பிஸ்னஸ்க்காகன்னு சொல்ல முடியாது. அது எப்படின்னா, செய்தி சேனல் அப்படின்னும் போது யார் அந்த செய்தியை சொல்றது, இதை வந்து நம்ம மூணு விதமாக பார்க்கலாம். இப்போ எதுக்கு ஃபீல்டுக்கு வந்து ரிப்போர்ட்டர் போகணும், எதுக்கு நான் அங்கேருந்து நின்றுட்டு பீஸ்ட் கேமரா பண்ணணும், அதுக்கான தேவை என்ன இருக்கு? நான் அந்த காலத்தில் நிற்கிறேன், நான் வந்து உண்மையே சொல்றேன், நான் இங்கே வந்து ஒரு போராட்டம் நடக்குது, இல்லைன்னா இந்த இடத்துல வந்து ஒரு பதவியேற்பு நடக்குது, இல்லைன்னா ஏதோ ஒரு சம்பவம் நடக்குது, அந்த சம்பவம் இடத்தில் நான் நிற்கிறேன், நான் கண்ணில் பார்க்குறேன், ஐ வாஸ் தேர் அப்படின்றத உறுதிப்படுத்துறது தான் ஒரு செய்தியாளரோடைய முகம் அங்கே வந்து தேவைப்படுது. நீ வந்து அதே மாதிரி முக்கிய பத்திரிகைகளில் பார்த்தீங்கன்னா, பிரிண்டில் பார்த்தீங்கன்னா அவர் யார் ரிப்போர்ட்டர் அப்படின்னு சொல்லிட்டு பேர் போடுவாங்க, ஏன்னா அவர் அந்த இடத்துலேருந்து செய்தி சேகரிக்கிறாரு. இப்போ நம்ம கேமராமேனை மட்டும் அனுப்பிச்சிட்டோ, இல்லை வந்து ஏஜென்சிலேருந்தே நியூஸை மட்டும் வாங்கி போட்டுக்கலாம், அப்போ அப்படி இருக்கும்போது யார் கொடுத்தா என்ன நியூஸ் கொடுத்தாங்க அப்படின்றது அந்த அத்தன்டிசிட்டி அந்த நியூஸோட நம்பகத்தன்மை கேள்விக்குறியாகுது. அதே நேரத்தில் என்னுடைய ரிப்போர்ட்டர் அந்த களத்திலிருந்து அந்த செய்தியை சொல்லும்போது அதுக்கான நம்பகத்தன்மை அதிகரிக்குது. ஆமாப்பா, அந்த இடத்துலேருந்து அவர் பேசினார்ப்பா, பின்னாடி இவ்வளோ வீடு எரிஞ்சிருச்சுமா, அவரே காட்டினார்ப்பா, அவரே சொன்னார்ப்பா அப்படின்போது அவர் வந்து ஒரு ஐ விட்னஸ் மட்டும் இல்லாமல் எஸ் ஐ வாஸ் தேர் ஐ விட்னஸ்னா இதை வந்து மக்கள் எளிதாக நம்புவாங்க. அதே மாதிரி தான் ஒரு செய்தியை ப்ரெசென்ட் பண்ணுறதும், இல்லை ஒரு டிபேட் நடத்துகிறதும், இல்லை ஒரு முக்கியமான தகவல்களை சொல்லும்போதும் ஒரு சேனலுக்குன்னு ஒரு முகம் இருக்கும், ஏன்னா அது நம்பகத்தன்மையை அதிகரிக்கிறது தான். நீ பிரணாய் ராய்லேருந்து எடுத்தாக்கணும், நேஷனல் சேனலில் பிரணாய் ராயில் எடுத்து இன்றைக்கி உள்ள எல்லாரையும் எடுத்து தமிழ் சேனலில் வரையும் எல்லாரையும் எடுத்தாலும் அவங்க வந்து ஃபேஸ் ஆஃப் த சேனல். இப்போ நீ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு பர்டிகுலர் சேனல் என்டிடிவி எடுத்துமே, பிரணாய் ராய் ரெண்டு மூணு பேரை எடுத்துட்டோம்னா அந்த அதுலேருந்து யாருமே இருக்க மாட்டாங்க. அதே மாதிரி இப்போது ரிப்பப்ளிக்கில் வந்து அருணாபை எடுத்தால் அந்த சேனலில் ஒன்றுமே கிடையாது. அதே மாதிரி டிவி டுடேயில் ஐ மீன் இந்தியா டுடேயில் வந்து ராஜ்தீப் எடுத்துட்டால் ஒன்றும் கிடையாது. அது மாதிரி இப்போ நம்ம தமிழ் சேனல்னு சொல்லலாம், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நியூஸ் செவனில் நெல்சன் சேவியர், அதே மாதிரி இப்போது முன்னாடி வந்து நியூஸ் 18ல வரை குணா, இது மாதிரி ஒவ்வொரு சேனலுக்கும் ஒரு முகம் அப்படின்றது. இது வந்து வர்த்தக நோக்கம் கிடையாது, அந்த செய்தி ரொம்ப நம்பகத்தன்மை வாய்ந்ததாக இருக்குது அப்படின்றத ரிஃப்ளெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி. அதே நேரத்தில் இது மாதிரி முகமே இல்லாத சேனல் இருக்குது. இப்போது ஃபார் குறிப்பாக வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சன்னில் யாரை காட்டுவோம்,
யார் இந்த இந்த சன் டிவியின் முகம் யார், சன் நியூஸின் முகம் யார் அப்படின்னா அங்கே இருக்காது. பாலிமர் நியூஸின் முகம் யார் அப்படின்னா இருக்காது. அது அவங்களோட ஸ்ட்ராட்டஜி. ரெண்டு விதமாக பிரிச்சுக்கலாம். ஒன்று வந்து எப்படி நான் சொன்னேன் ஏற்கனவே, ஒரு ஒரு செய்தி லெவலில் என்னுடைய ரிப்போர்ட்டர்ஸ் தன்னுடைய நம்பகத்தன்மை அதிகரிக்காங்க. அதே மாதிரி ஒரு சேனல் லெவலில் ஒரு அந்த 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 முக்கியமான பொறுப்பில் இருக்கவர் சொல்லும்போது அந்த மொத்த சேனலுக்குமான நம்பகத்தன்மை அதிகரிக்குது. இது எல்லாமே வேணாண்டா, நான் எதுக்கு இன்னொருத்தனை ப்ரொமோட் பண்ணோம், நாளைக்கு அவன் போயிட்டான் நான் என்ன பண்ணுறது அப்படின்ற ஸ்ட்ராட்டஜியும் இருக்குது. அது மாதிரி இருக்கிற சேனல்ஸும் இருக்குது. ஸோ இது வந்து அந்தந்த சேனலுடைய என்ன ப்ரிஃபரன்ஸை பொறுத்தது. ஆனால் என்னையை பொறுத்தவரையும் ஒரு மனிதன் ஒரு சேனலுடைய ஃபேஸாக இருக்கிறது தவறு கிடையாது, அதுதான் ரொம்ப நல்லது அப்படின்னு நான் நினைப்பேன். இன்றைக்கி இருக்கக்கூடிய ஊடகங்கள் தமிழ்நாட்டில் எடுத்துக்குவோம், வெளிப்படையாக சொல்லலாம் சன் நியூஸ், கலைஞர் டிவி, ஜெயா நியூஸ், நியூஸ் ஜே, கேப்டன் டிவி, இந்த மாதிரிலாம் ஓப்பனாக டிக்ளேர் பண்ணிடுவாங்க நாங்கள் இந்த கட்சி சார்ந்த ஊடகம் அப்படின்றது. இல்லை ஆக்சுவலாக அதுக்குள்ளேயும் ஒரு வர்த்தகம் தானே இருக்குது. இன்றைக்கி வந்து முன்னாடி வந்து ஜெயா டிவி அப்படின்னா எல்லா அதிமுகவில் ஆக்டிவாக இருக்கிற எல்லா ஏடிஎம்கே மெம்பர்ஸும் ஜெயா டிவி நியூஸை பார்த்துருவாங்க. அம்மா என்ன சொன்னாங்க, இன்றைக்கி என்ன அஜெண்டா அப்படின்றத அவங்க தெளிவாக பார்த்துருவாங்க. அதே மாதிரி வந்து ஒரு காலத்தில் முரசிலியை வந்து படிக்காமல் திமுக கார ஒரு திமுக நபர் இருக்க மாட்டார். அதுவும் ஒரு அப்போ முரசிலியோடைய சர்க்குலேஷன் என்ன ஆகுது. அதே மாதிரி இங்கே வந்து அதிமுகவெல்லாம் பார்க்கும்போது அவங்களுடைய வியூவர்ஷிப் என்ன ஆகுது. இப்போ ரொம்ப நம்ம இதுவாக சொல்லணும்னா ஒரு சில நேரங்களில் இப்போ கேப்டன் டிவி, இப்போ கேப்டன் விஜயகாந்தோடைய பிறந்தநாள் அவங்க வந்து லைவ் பண்ணிப்பாங்க. 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஒரு நிகழ்ச்சி நடந்தால் அன்றைக்கி வந்து அவங்க தான் நம்பர் ஒனில் இருக்கும். அந்த 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 பர்டிகுலர் வீக்கில் நம்பர் ஒனில் அந்த அந்த சேனல் போய் நிற்கும். அதே மாதிரி மக்கள் டிவியில் வந்துட்டு அவங்க ஒரு மாநாடு நடத்துவாங்க. மகாபலிபுரத்தில் வந்து ஒரு சித்திரை பௌர்ணிமை, ஏதோ ஒரு சித்திரை திருநாள், ஏதோ முள்ளுநிலவு, அந்த அந்த ஈவெண்ட் நடக்கும். அந்த வீக் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி வரும் டிஆர்பியிலே மக்கள் டிவி இருந்திருக்காது. அந்த பர்டிகுலர் டைமில் வந்து அதிகமாக இருந்திருக்கும். அப்போது அது வந்து வர்த்தக ரீதியாக அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு என்ன கேரண்டீட் வியூவர்ஷிப்பை அவங்களுக்கு கொடுத்துருது. அந்த அடிப்படையில் வர்த்தக ரீதியாக அதை ரொம்ப பயன்படுத்திக்கிறாங்க. பட் அது சரியா அப்படின்னு கேட்டால் அது சரி கிடையாது. இன் டேர்ம்ஸ் ஆஃப் டெமோக்ராட்டிக் ஐ மீன் ஒரு ஜனநாயக அடிப்படையில் பார்த்தோம்னா அது சரி கிடையாது. ஆனால் இந்த என்னன்னா இந்த ட்ரெண்ட் இன்றைக்கி வந்து ஆன்லைனும் வந்திருக்கு. அதுதான் அதுதான் இன்னும் வந்து என்ன சொல்கிறது, கூறுபடுறதான் மார்க்கெட்டை பிரித்து இது எது எந்த இது எந்தன்னு பீஸ் போட்டு எடுத்துகிட்டு போகிறது தான் அதோடைய இதுவாக இருக்குது. நம்ம ஏற்கனவே இப்போ முதல்ல இப்போ போன கொஷனில் அந்த அந்த ஒரு பிரபல முகம் இருக்குல்ல, அந்த ஒரு சேனலுடைய பிரபல முகத்தை, இப்போ நான் வந்து ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியோட லீடர் அப்படின்னா இந்த பிரபல முகத்தை நான் விலை கொடுத்து வாங்கக்கூடிய சூழலும் இங்கே உருவாகும். கண்டிப்பாக அது அதுக்கு பல உதாரணங்களும் நம்ம நிகழ்காலத்தில் பார்த்துட்ருக்கோம். இது ஒரு ஆரோக்கியமான விஷயமா? ஏன்னா வந்து நான் வந்து ஒரு மக்களுக்காக பணி செய்யக்கூடிய ஒரு நிறுவனத்தில் சம்பளத்துக்கு வேலை பார்த்தாலும் மக்களுக்காக பணியாற்றக்கூடிய ஒரு செய்தியாளர், நான் விலை போயிட்டா? இல்லை அதுதான் சொல்கிறேன், இப்போ உனக்கான அடிப்படை ஜனநாயகம்னு இருக்கான். இன்றைக்கி காசு கொடுத்தா நான் இந்த கட்சியை பற்றி பேசினே இருப்பேன், நாளைக்கு இன்னொருத்தன் காசு கொடுத்தா அந்த கட்சியை பற்றி பேசிகிட்டு இருப்பேன் அப்படின்றது அது தேவையில்லாத விஷயம். இப்போ அந்த முகம் தானே இங்கே இப்போ ஒரு என்ன சொல்கிறது, இல்லை மக்கள் நான் உண்மையிலே சொல்கிறேன், மக்கள் எந்த ஒரு நியூஸ் பிரசன்டரை விடவும், எந்த ஒரு செய்தியாளரை விடவும், எந்த ஒரு நெறியாளரை விடவும் மிக புத்திசாலி. ஓகே, உன்னுடைய நீ போடுற ஒரு நியூஸை வந்துட்டு பாமரன் மட்டும் பார்க்குறது இல்லை, மிகச்சிறந்த அறிவாளியும் பார்த்துட்ருப்பான். ஓகே, உனக்கு இணையான ஏஜில் உள்ளவனும் பார்த்துட்ருப்பான், ஒரு மிகப்பெரிய பேராசிரியர் பார்ப்பார். ஸோ அவங்க எல்லாம் முட்டால் கிடையாது. ஒன்றே வந்து நம்ம மேபி நம்ம டிவியில் வர்றதுனால நம்ம நினச்சிப்போம் நம்ம பெரிய புத்திசாலி, நம்ம சொல்கிறதெல்லாம் இந்த தமிழ்நாடு இந்த உலகம்லாம் அப்படிலாம் கிடையாது. உன்னை விட உன்னுடைய வியூவர்ஸ் மிகச்சிறந்த புத்திசாலி, மேபி ஒரு சிறு கூட்டம் இருக்கலாம். அதனால தான் அப்போது உன்னுடைய ஒர்க்கை எல்லா நான் வர்த்தக ரீதியாக சொல்கிறேன், நம்மளுடைய லாங் ரனில் ஒரு ரொம்ப நாள் ஒரு 10 வருஷம் 15 வருஷத்துக்கு அப்புறமும் யூ இஃப் யூ நீட் டு ஹாவ் அ வெரி வெரி கிளியர் என்ன சொல்கிறது ஒரு கிளியரான ஒரு ஐடென்டிட்டி உனக்கு வேணும் அப்படின்னா இன்னையிலேருந்து அதை பில்ட் பண்ணும். இன்னைக்கு இங்கே போயிட்டு நான் வந்துட்டு இவர் நல்லவர் இவர் நல்லவர் கத்திட்டேன், நாளைக்கு இன்னொருத்தர் போய் இவர் நல்லவர்னு கத்துனோம்னா என்னைக்கு எப்படி ஒரு சில அரசியல் கட்சிகள் வந்து கூட்டணி மாறினா அவங்களுடைய நம்பகத்தன்மை போயிடுதோ அதே மாதிரி செய்தியாளருக்கும் நடக்கும். அதுக்கு நான் நிறைய எக்ஸாம்பிள் சொல்ல முடியும். தொடக்கத்திலேயே நான் என்னோடய ரூட்டை நான் கிளியராக போட்டேன்னா அந்த பிரச்சனை இருக்காது. இப்போது ஒரு செய்தியாளர் வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் வந்து ஒரு சன் நியூஸில் ஒரு செய்தியாளர் வேலை பார்க்குறாரு அப்படின்னா திமுகவோட செய்திகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க அந்த தொலைக்காட்சி. அப்போது என்ன அறியாமலே நான் வந்து திமுக செய்திகளை அதிகமாக
கவனம் செலுத்த ஆரம்பிப்பேன். அந்த திமுகவோட தாக்கம் எனக்குள்ளே வந்துடும். நாளைக்கு நான் ஜெயாடிவில் போய் சேர்ந்தேன்னா கூட அந்த கட்சி சார்ந்த ஒரு இது இருக்கும். இது நான் வேலை பார்க்கக்கூடிய நிறுவனத்துக்கு ஏற்ற மாதிரி என்னென்ன அந்த செய்தியாளர் மாறுறது இல்லை அந்த சாயலுக்கு ஏற்ற மாதிரி தன்னை மாற்றிக்கிறது எப்படி பார்க்குறீங்க? இல்லை அது வந்து ஒரு வேலை அப்படின்ற அடிப்படையில் அது தவறு கிடையாது. ஏன்னா ஒரு இப்போ ஜெயாடிவில் நான் இப்போ எப்படின்னு தெரியாது, ஒரு காலத்தில் வேலை செய்வாங்க, சன் டிவிலையும் வேலை செய்வாங்க. இது ரெண்டு தான் அப்போ மேஜர் சேனல். எங்களை பண்ணுற அரசியல் இல்லாத சேனலில் எல்லாருமே நட்பில் தான் இருப்பாங்க. இன்ஃபேக்ட் வந்துட்டு இன்ஃபர்மேஷன் கூட பரிமாறிக்கிறது அது வந்து வேலை. அப்போ வந்துட்டு உன்னுடைய சுயகர்த்தன் எதுக்கே வந்து ஒரு திமுக செய்தியாளரவே நான் மாறுறது தான் தப்பு, அதிமுக செய்தியாளரவே நான் மாறுறது தான் தப்பு. அது அம்மா தோ அங்கே இடம் இல்லாட்டியும் கூட உனக்கு அந்த இடத்துல அந்த ஸ்பேஸ் கொடுக்காட்டியும் கூட ஒரு குறைந்தபட்ச ஜனநாயகத்தை நம்ம அதில் செயல்படுத்த முடியும். அப்படி மாறுறது அப்படி இல்லை, நான் அந்த இடத்துக்கு நான் வந்து இப்போ திமுகவில் நான் வந்து திமுக சேனலுக்கு நான் வேலை செய்கிறேன் அப்படின்னா மொத்தமாக நான் தன்னை திமுக காரணமாக மாற்றிக்கிறது, இல்லைனா வந்து மொத்தமாக தன்னை அதிமுக காரணமாக மாற்றிக்கிறது, இல்லை மொத்தமாக தன்னை பிஜேபி காரணமாக மாற்றிக்கிறதுன்றது உன்னுடைய ஸ்கோப்பை நீயே குறைச்சிக்கிறதுன்னு தான் அர்த்தம். அதுக்கு பின்னாடி வந்து அதான் தான் சொல்லுங்கள், ஏற்கனவே இங்கேருந்து அடுத்த கேம்புக்கு நீ மாறும்போது எப்படி வந்து உன்னை நம்ப மாட்டாங்களே. அதுக்கு எப்போதுமே எந்த கட்சி சார்பு நிலையும் இல்லாமல் இருக்கிறது வந்து அதுதான் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். இண்டிவிஜுவலாக உன்னோட உனக்குன்னு ஒரு ரைட் ராங்னு உனக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்கும்ல, எனக்கு இந்த இந்த இஷ்யூ நடக்குது இதில் என்னோடய ஒப்பீனியன் இது அப்படின்றத நீ வந்து தெளிவாக சொல்லலாம். நாளைக்கு வந்து அந்த இன்னும் இந்த இஷ்யூலையும் வந்து ஓ அன்னைக்கு நம்ம இந்த ஸ்டாண்ட் எடுத்துருமா அதே ஸ்டாண்ட் எங்கே எடுப்பான் அப்படின்றது தப்பு. இன்னும் இவன் தவறுனா இவன் தவறு, அது வந்து ஜட்ஜ் யாரும் நீ தான். உன்ன அந்த ஜட்ஜ்மெண்ட் எப்படி இருந்ததுன்னா உன்னுடைய பழைய கால அனுபவங்கள், நீ வச்சிருக்க டேட்டாஸ், உன்னுடைய புரிதல், இதெல்லாம் வச்சு தானே நம்ம வந்து அந்த முடிவு எடுக்கப்போம். ஸோ அந்த அடிப்படையில் எடுக்கிறது தான் சரியானதாக இருக்கும். இப்போது சேட்டலைட் சேனல்ஸ்லாம் விட்டுட்டு இப்போது இன்டர்நெட் வருவோம். இப்போது பெரும்பாலான ஜேர்னலிஸ்ட் இப்போது இன்டர்நெட் பக்கம் திரும்பியிருக்காங்க. இதில் அவங்களுக்கான ஒரு ஒரு சுதந்திரம் இருக்குமா, இல்லை வந்து இன்டர்நெட்டுக்குன்னு தனி ஒரு மொழி இருக்குது? இப்போ வந்து நான் சேட்டலைட் சேனலில் பேசுகிறேன்னா அதுக்கு ஒரு மொழி நடை இருக்குது. ஆனால் நான் இங்கே வந்து ரொம்ப ஜோவியலாக கேஷுவலாக சரமாரியாக பேசுகிற இதெல்லாம் பார்க்குறீங்க, இந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி பார்க்க? ஆமாம், ஆக்சுவலாக ஒவ்வொரு மீடியமுக்கும் ஒரு ஒரு ஸ்டைல் இருக்குது. அது வந்து இந்த மீடியமில் உள்ள ஸ்டைல் இந்த ரிஃப்ளெக்ட் பண்ண முடியாது, அந்த விதத்தில் எடுத்துக்கிறேன். இப்போ எங்கே இப்போ என்ன நடக்குதுன்னா ஆத்மார்த்தமாக நான் வந்து இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணும்போது எஸ், அதே நேரத்தில் நீ வந்து காசு கொடுக்கப்பட்டு பேச வைக்கும்போது அப்போ வந்துட்டு நான் இஷ்டத்துக்கு பேசுவேன் அப்படின்றது, அதே நேரத்தில் ஒரு வார்த்தையை நம்ம சொல்லும்போதோ இல்லை ஒருத்தர் மேலே காசு கொடுத்து பேச வைக்கிறாங்க, கண்டிப்பாக பேச வைக்கிறாங்க. அது எல்லா இடத்துலையுமே எல்லா நான் வந்து இவங்க பண்ணலாம் இவங்க பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி எல்லா கட்சிகளுமே காசு கொடுத்து பேசுவதற்கு ஆளை வச்சுருக்காங்க, இல்லைனா ஆளை தேடிட்டு இருக்காங்க. இன்னைக்கு வந்து சோசியல் மீடியா வந்து அதாவது டிஜிட்டல் மீடியா அப்படின்றது ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு. அந்த பவர்ஃபுல் மீடியத்துல நான் வந்து தொடர்ச்சியா நச்சுக்களை விதைக்க வேண்டியது இருக்கு, ரெண்டு சைடுமே விதைக்க வேண்டியது இருக்கனா அப்போ அப்படி ஒரு தேவை இருக்குது. அதில் தான் இப்போ வந்து நிறைய கன்சல்டன்ட்லாம் வந்துட்டாங்களே, அவங்க வந்து சொல்கிறாங்க இப்படி பண்ணுங்கள் அப்படி பண்ணுங்கள் இப்படி பண்ணுங்கன்னு. சார் அது மாதிரி அப்படி நடந்து ஒருவேளை நான் வந்து ஒரு கட்சி எனக்கு என்ன காசு கொடுத்து பேச வைக்கிது, நான் ஒரு இன்டர்நெட் மீடியம் ஆரம்பிச்சிட்டேன், எனக்கு தனியாக ஒரு சேனலில் ஆரம்பித்து நான் பேசுகிறேன் அப்படின்னால வெளிப்படையாக நான் அந்த கட்சிக்கு ஆதரவாக தான் பேசி ஆகணும். அப்போது எதிர்காலத்தில் அந்த எலெக்ஷன் முடிஞ்சு போச்சு, அந்த கட்சி என்னை கழட்டி விட்டுருச்சு, காசு கொடுக்கறத நிப்பாட்டிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் எதிர்காலத்தில் என்னோட முகமே அந்த கட்சி சார்ந்த முகமாக மாறிடும்ல. அப்போ நான் ஜேர்னலிஸ்ட் அப்படின்ற அடையாளத்துக்குள்ள எப்படி இருக்க முடியும்? அதுதான் சார், அது ஒன்று எலெக்ஷனுக்கு அப்புறம் கட்சி கழட்டி விட்டுருச்சு அப்படின்னா அதுக்குள்ளே காசு சம்பாரிச்சிட்டு செட்டில் ஆகணும். ஒன்று இதுவும் நடந்திருக்கு. நான் வந்து இப்போ இது வந்து இப்போ ஒன்றும் புதுசு கிடையாது, எனக்கு நல்லா தெரியும். அரசியல் அமைப்புகளால் நடத்தப்படும் தொலைக்காட்சியில் ஒர்க் பண்ணுற சிலருக்கு தேர்தல் அப்படின்னும் போது அது வந்து அது புனான்சா. நீங்கள் வந்துட்டு ஒரு செய்தியாளர் அந்த அந்த மாவட்டத்துக்கு போக வேண்டியதான் அந்த மாவட்ட செயலாளர்கள் எல்லாத்தையும் பார்த்துப்பார், கர்ச்சிஃப்லேருந்து சாப்பாடுலேருந்து எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துருவார், எல்லாமே பண்ணிவிடுவாங்க. அது வந்து அவங்களுக்கு புனான்சா. அது இப்போ என்ன அது அதை எப்படி அதை அதே மாதிரி அந்த கட்சி ஜெயிச்சுது அப்படின்னா அது கொஞ்ச நாளைக்கு கண்டினியூ ஆகும், இல்லைனா வந்து சேனலை க்ளோஸ் பண்ணுற நிலைமைக்கு போவோம், நிறைய ஆட்கள் அனுப்பிடுவாங்க, நிறைய சிக்கல்லாம் வரும்.
அது வந்து எலெக்ஷனை பேஸ் பண்ணிது. அதுக்கப்புறம் அவங்க மறுபடியும் எலெக்ஷன் கிட்டே வரும்போது மறுபடியும் தன்னையை வந்து ஒரு புத்துயிர் பெற்று மறுபடியும் ஆட்கள் எல்லாம் ரெக்ரூட் பண்ணி படையெடுப்பாங்க. இதே தான் இங்கேயும் வந்திருக்குது. அந்த 10 மாதமோ இல்லை 1 வருஷமோ அந்த எலெக்ஷனுக்குள்ளே நீ வந்து என்ன இது பண்ண முடியுமோ பண்ணிக்க, சம்பாதிச்சிக்கணும். அப்படி அப்படி இல்லையா, கொஞ்சம் புத்திசாலித்தனமாக ஓகே ஃபைன், ஐ வில் நாட் ஈல்ட் ஃபார் இட். நான் எதுக்கு பண்ணணும், நான் வந்து எனக்கான ஒரு நேர்களை நான் கட்டமைக்கிறோம் எனக்காக. அதுதான் நேர்மையான ஒரு செயலை பண்ணும்போது தான் லாங் ரனில் ஒரு நம்பகத்தன்மையோடு நம்ம வளர முடியும். இல்லை கடைசியாக அந்த கேள்வியோடு முடிச்சிடறேன். அந்த நேர்மை அப்படின்றதுலாம் நேர்மைக்கும் வர்த்தகத்துக்கும் இடையில தான் ஒரு ஜேர்னலிஸ்ட் நிற்கும். எதுக்கு இது வந்து, இது வந்து வர்த்தகம், அந்த வர்த்தகத்துக்குள்ள நேர்மையாக பண்ணுறே இல்லையா. நான் சொல்லுவது சரி, நான் சொல்லுவது வந்து இது செய்தி, இதை வந்து நான் நேர்மையாக சொல்கிறேன். பணம் பண்ணணும், ஆனால் அதை நேர்மையாக பண்ண எதுக்கு வந்து லஞ்சத்தை வாங்கிட்டு நீ பண்ணுற. நல்ல செய்தியை கூட நல்ல நிகழ்ச்சிகளை கூட மக்கள் பார்ப்பாங்க. நீ இன்னொருத்தன் காசு கொடுக்குறான் அப்படின்றதுக்கு அவனுடைய வாய்மொழியை நம்ம பேசணும்னு வைங்க, மேபி அந்த வியூவர்ஸ், அந்த பர்டிகுலர் இன்ட்ரெஸ்டடான வியூவர்ஸ் தான் பார்ப்பாங்களேருந்து. அதுதான் நேர்மையற்றத்தனம்னு சொல்கிறேன் நான். நன்றி சார். ஓகே, தேங்க்யூ. வரேன்.